வணக்கம். ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது செல்வி ஹசினா. கரூரில் அஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்த கரூராருக்கு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். 11ஆம் நூற்றாண்டில் அவதரித்த கரூரைச் சேர்ந்த சித்தர் கரூரார் என அழைக்கப்படுகிறார். இவர் போகரின் சீடராவார். இவரது காலத்தில் வேம்பின் மகத்துவத்தை முதன் முதலாக உலகுக்கு எடுத்துரைத்துள்ளார். தஞ்சையில் சிவனுக்கு ஆலயம் கட்டிய போது சிவபெருமானுக்கு அஷ்டபந்தன மருந்து சார்த்தினான் சோழமன்னன் ராஜராஜ சோழன். பலமுறை சாத்தியும் மருந்து இருகாமல் இலகி கொண்டே இருந்தது. அப்போது கருவூரார் தஞ்சைக்கு சென்று அஷ்டபந்த மருந்தை இருக்கச் செய்தார். இதன் காரணமாக ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவிலில் சித்தர் கருவூராருக்கு சிலை அமைக்கப்பட்டது. அத்தகைய புகழ்பெற்ற கருவூரார் சித்தர் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்த நாளாகும். இந்த நாளில் கருவூரார் ஸ்ரீமந்த் அறக்கட்டளை சார்பில் ஆநிலை ஸ்ரீ கருவூரார் சேவசங்கம் சார்பிலும் கருவூரார் சன்னதியில் சிறப்பு யாகம் நடத்தி கருவூராருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிஜேபி மாவட்ட தலைவர் செந்தில்நாதன், நகர செயலாளர் செல்வம், ஆநிலை ஸ்ரீ கருவூரார் சேவாசங்கம் தலைவர் பழனிசாமி, செயலாளர் மணிகண்டன், துணைத்தலைவர் காந்தி, சிவபக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்தர் கருவூராரை மனமுருகி வணங்கினர். பின்னர் கருவூராருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜித்ரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.